தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில் பிஜேபி போட்டியிடும் 20 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை, நாகர்கோவில், குளச்சல், விளவன்கோடு, ராமநாதபுரம், மொடக்குறிச்சி, துறைமுகம், ஆயிரம் விளக்கு, திருக்கோவிலூர், திட்டக்குடி, தனி, கோவை தெற்கு, விருதுநகர், அரவக்குறிச்சி, திருவையாறு, உதகமண்டலம், திருநெல்வேலி, தளி, காரைக்குடி, தாராபுரம் தனி, மதுரை வடக்கு ஆகிய தொகுதிகளில் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி, மாநில தலைவர் எல் முருகன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 23 தொகுதிகளும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஞ்சி, மயிலம், ஜெயங்கொண்டம், திருப்போரூர், வந்தவாசி, நெய்வேலி, திருப்பத்தூர், ஆற்காடு, கும்மிடிப்பூண்டி, மயிலாடுதுறை, பெண்ணாகரம், தருமபுரி, விருதாச்சலம், காஞ்சிபுரம், கீழ்பெண்ணாத்தூர், மேட்டூர், சோளிங்கர், சேலம் மேற்கு, சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, பூந்தமல்லி, தனி, கீழ்வேலூர், ஆத்தூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் இன்று சென்னையில் வெளியிட்டாா்.